புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு நதியாக. ஓரிடத்தில் வெற்றி உனக்காக காத்திருக்கும் கடலாக. அந்த வெற்றி வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கான வழிகளை வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்றைய அதி அற்புதமான ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், இது வந்து ஒரு உண்மை கதை. நான் எங்கள் அப்பா இறந்தப்போ கூட அந்த அளவுக்கு அழுதுதில்லை. இந்த கதை கேட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு எப்போல்லாம் அதை கேட்டாலும் எனக்கு அழுகை கண்டிப்பாக வரும். அதாவது என்னென்னா, ஒரு பெற்றோர் 6 வயது குழந்தை, பெண் குழந்தை, அது இதயத்தில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அந்த பெஸ்ட்டு, அவர் வந்து ஒரு நாளைக்கு 10 சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர், அவருக்கு 100 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த அசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதனால் சீனியர் டாக்டர் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொன்னோன்னே, அவர் ஆக்சுவலாக 6 மாதம் அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உடனே பார்ப்பார். அந்த குழந்தைனால பார்த்துட்டு, இது 3 மாதத்தில் இறந்துடும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இதயத்துக்கு வரக்கூடிய எல்லா அந்த ரத்த நாளங்களும் அடைபட்டிருக்கு, ரத்த குழாய்களும் அப்படின்னு சொல்லும்போது, வேறு என்ன வழின்னு கேட்கும்போது, ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் 30% தான் சான்ஸ் பிழைக்கிறதுக்கு, 70% இறந்து போய்டும்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை ஆப்ரேஷனுக்கு வந்து, ஏன்னா வந்து இது ரொம்ப சீரியஸ்னால உடனே வந்து அட்மிட் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் வீக் ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்டர் எப்போல்லாம் கிராஸ் பண்ணாரோ வந்து அந்த குழந்தைகிட்ட, நீ கண்டிப்பாக பிழைப்ப, உன் வந்து இதயத்தில் வந்து கடவுள் இருக்காரு, கடவுள் நீ காப்பாற்றுவாருன்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் போயிடும். அந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட அந்த குழந்தை கேட்கும், நீங்கள் வந்து டாக்டர், நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, ஏன்னா என்னோடய ஹார்ட்டில் வந்து கடவுள் இருக்காரு, அவருக்கு எதுவும் காயம் பட்டக்கூடாது, நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு உங்களை வந்து கேட்பேன், அவர் எப்படி இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவார். 5.5 நேரம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன், 51வது நிமிஷத்தில் அந்த குழந்தை இறந்து போயிடும். இவர் மிகப்பெரிய படித்து ரொம்ப திறமைசாலி, ரொம்ப நொந்து போய் கண்ணாடி கட்டிட்டு, சரி பேரண்ட்ஸை கொடுங்கன்னு சொல்லும்போது, வித்தின் அ மினிட் வந்து அந்த இரத்த நாளங்களில் இருந்து ரத்தம் மறுபடியும் ஹார்ட்டுக்கு பம்ப் ஆரம்பிக்கும். அப்போ ஒரு டியூட்டி டாக்டர், அந்த கூட இருந்த இன்னொரு டாக்டர் சொல்லும்போது இவர் ஷாக் ஆகிடுவார். அப்புறம் 5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த குழந்தை 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. அந்த குழந்தை 1 வாரம் கழித்து டாக்டர் வந்து கடவுள் எப்படி இருந்தார்னு கேட்கும்போது, உடனே அவங்க அம்மாவை காமிப்பார். அம்மா உடனே அம்மா கேட்டு, அம்மா நீ தான் கடவுளான்னு சொல்லும்போது அந்த அம்மா ஒரே அழுது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகிடும், முடிஞ்சு போயிடும் கதை. இது உண்மை கதை. இதில் என்னென்னா, மருத்துவத்தால் காப்பாற்ற முடியல, அந்த டாக்டர் ஒத்துப்பார், என்னோடய படிப்போ என்னுடைய அறிவோ காப்பாற்றலை, இந்த அந்த ஏழை தாயோட தன்னம்பிக்கை தான் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுச்சு. அப்போது இறந்து போகக்கூடிய ஒரு குழந்தையை கூட காப்பாற்ற முடியும் அப்படின்னா அந்த சக்தி வந்து தாய்க்கு உண்டு. அப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறதுன்னா, ஒவ்வொருக்கும் தாய் உண்டு, அந்த தாயை நல்லபடியாக பார்த்துங்க. தாயை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கலோ, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து நல்லபடியாக அமையும், மிக சிறந்த சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வாழ முடியும். 100% இது வந்து நான் உணர்ந்த விஷயம், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மிக மிக ஒரு எந்த ஒரு பரிகாரங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் தூர போட்டுட்டு, நீங்கள் தாயை மட்டும் நல்லா பார்த்துங்க, என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். இது ஜஸ்ட் ட்ரை ஃபார் இட், அவ்வளோதான். கண்டிப்பா சார், தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, இடி இடித்து மின்னல் மின்னும் பொழுது ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் சிலையை இறுக பற்றி கொள்ளுமா. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இடியும் மின்னலையும் விட என்னுடைய தாய் வலிமை வாய்ந்தவள் அப்படின்னு. அவ்வளவு அற்புதமான ஒரு கடவுளின் படைப்பு, ஒரு வரம் தான் அந்த தாய். சிறப்பான தகவல் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கேட்டதான்னு கேக்குறீங்களா? வடக்கு பக்கம் வந்து உயரமா இருந்து தெற்கு பக்கம் தாழ்வா இருந்த தவறுன்னு யாராவது உங்களுக்கு சொல்லிருக்காங்களாமா? அப்படின்னு சொல்றாங்க, அதான் உங்ககிட்ட கேக்குறேன் சார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னும் போது கடவுள் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாருமா. அவர் எப்பவுமே வந்து த்ரூ த பீப்புள் அண்ட் சிம்பிள்ஸ் மூலமா, சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலமா தான்
கடவுள் நம்மகிட்ட பேசுவார். அப்போ அது வந்து உயரமாக இருக்குன்னா வந்து ஒன்று தாழ்வாக்கணும், இல்லைன்னா உயரமாக பள்ளமாக இருக்கிறத உயரமாக்கணுமா? அது சரியான விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க மணிமகளே. நல்ல கேள்வி கேட்டு நன்றிமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நினைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டத்தில் மகேஷ்குமார் பேசுறேங்க. மகேஷ்குமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. மகேஷ் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க மகேஷ். சார் வணக்கம் சார். சார், என்ன ஜோதிடம் பார்க்கறதுலீங்க, உங்களுக்கு வாஸ்து குறைவான வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பாரம்பரியமா கிடைக்கிற சொத்து கிடைக்கல. நீங்க வந்து நீங்க ஏற்கனவே வாஸ்து குறைவான வீட்டு இருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க, அது உண்மைங்களா? இல்ல இல்ல, வாஸ்து சரியில்லாத வீட்டுல இருக்கிறனாலதான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க ஜோதிடத்துல, அதான கேக்குறீங்க? ஆமா சார், அதனாலதான் ஒரு முன்னோரு சொத்து உங்களுக்கு கிடைக்காம போனது அதான் காரணம் அப்படிங்கிறது, எப்படி சார் இது உண்மைங்களா? அதாவது வந்து வாஸ்து என்பது உண்மையான உங்கள் ஜோதிடர் ஒத்துக்கிட்டதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஏன்னா வந்து வாஸ்து ஒரு கடல், ஜோதிடம் ஒரு கடல் சார். வாஸ்து தவறுகள் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெக்டிஃபை பண்ணால் தான் சரியாகும் சார். நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அவங்க ஜோதிடர் சொன்னது உண்மைன்றது நான் வந்து ஆமோதிக்கிறேன். நல்ல கேள்வி கேட்டு நன்றி சார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. தம்பி சார், நீங்க நம்ம வீடு வாஸ்து பார்த்துருப்போம் சார். இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம், எல்லா புகழும் ஆண்டாளுக்கு சார். உங்களுக்கு ஹாப்பி ஹாப்பி பொங்கல் சார், பிலேட்டட் ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல், பிலேட்டட் ஹாப்பி பொங்கல். உங்க கேள்வி என்ன முத்து? சார் கேள்வி வந்து இப்போ வந்து நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் சார். அது வந்து தடைப்பட்டு இருக்கு, ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போயிட்டே இருக்கேன். அதான் சார், அதுக்கு என்ன சார் பண்ணணும் முத்து? இப்போ நீங்க வந்து நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமா சார். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் முத்து. இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, 100 வாட்டி ஆப்ரேஷன் நல்லபடியா பண்ணிட்டாரு, 1 வாட்டி அவர் தப்பா பண்ணிக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அவரு 100 வாட்டியும் பண்ணாலும் 101வது வாட்டியும் சரியா தான் பண்ணும். அதே போல நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸா இருங்க. இந்த வாட்டி நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஃபோக்கஸ்டா இருந்து எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஒரு அற்புதமான கோவில், அந்த ரங்கநாதரை பிடிச்சிங்க. ரேவதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி போய் அந்த ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் முத்து. அழைப்பிற்கு நன்றி. சார், உலகில் இருக்கக்கூடிய மிக பணக்கார கோவில்களில் பட்டியலில் வந்து இடம் பிடித்திருப்பது நம்ம திருப்பதி சார். திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்றாங்க இல்லையா? இவ்வளவு சிறப்புகள் திருப்பதி திருக்கோயிலுக்கு இருப்பதற்கு வாஸ்து முதன்மையான காரணமாக அமையுமா? சரி, வட்டிகன் தான் நம்பர் ஒன் பணக்கார ஒரு ஒரு மதஸ்தாபனம். ரெண்டாவதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்து மதத்தில் வந்து நம்பர் ஒன் திருப்பதி, டவுட்டே கிடையாது. நம்பர் 2 வேர்ல்டில் வந்து திருப்பதி. இதுக்கு வாஸ்து தான் அந்த பணம் கொட்டுறதுக்கு காரணமான நான் 100% நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது கோவிலுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கக்கூடாது. இந்த சாமி கடவுள்ன்ற விஷயங்கள்லாம் வந்து வாஸ்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். பட் இந்த இடத்த நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். திருப்பதியில் வந்து பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்னா அங்கே பெருமாள் வந்து தனியாக இருக்காரா தாயாரோட இருக்காருன்றது நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பொதுவாக வந்து பெருமாள் வந்து நெஞ்சில் வந்து தாயாக இருக்காங்கள, அந்த தாயாருக்கு அங்கே தனி சன்னதின்னு ஒரு விஷயம் கிடையாது. தாயார் கீழே தான் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பிரிவு வரும்போது பணம் கொட்டுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் பணக்கார சாமின்னு பார்த்தா பழனி முருகர்னு சொல்லுவோம். பழனி முருகர் ஆண்டி குளத்தை தனியாக தான் இருக்கார். நீங்கள் இப்போ நீங்கள் இதே வந்து நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பார்த்தோன்னா ஒரு மனைவி வந்து காலமிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மனைவி மடியில் படுத்துட்டு இருக்காரு, அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஆனால் அங்கே வந்து இந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொன்னால், இந்த கோவிலுக்கெல்லாம் வாஸ்து பார்க்குறத விட்டுட்டு அந்த கோவில் சொல்லக்கூடிய கதைகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம வந்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து எந்த இழப்புகளும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த கோவில்கள்லாம் இழப்புகள் இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே வந்து பெரிய லெவலில் பணத்தை ஈட்டுதுன்றது தான் வந்து உண்மை. அப்போ நமக்கு வந்து பணம்ன்றது ரெண்டாவது வச்சுக்கிட்டு கணவன் மனைவி ஆனந்தமான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கைன்றது முதல்ல எடுத்துகிட்டு வந்தால் பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இப்படிப்பட்ட ஆனந்தமான சிறப்பான வாழ்க்கையோடு இணைத்து பணமும் சேர வாய்ப்பு இல்லையா? 100%. அதாவது அந்த ஆனந்தம் ஆரோக்கியம் சந்தோஷம்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே
பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அந்த அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, பணத்துக்கு நம்ம ஆரோக்கியம் ஆனந்தம் சந்தோஷத்துக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. எப்போ வந்து மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு இருக்குமோ அது வந்து விச் இஸ் ஈக்குவலன்ட்டு, அந்த ஃப்ரீக்குவென்சி இஸ் ஈக்குவலன்ட்டு பணத்து, அந்த பணம் ஒரு எனர்ஜின்னு வச்சுங்க அதோட ஃப்ரீக்குவென்சி. நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். 100% வந்து இட்ஸ் ப்ரூவன் டெக்னாலஜி த்ரூ அவுட் வேர்ல்டு. நீங்கள் வந்து அப்படி வாழ்ந்து பார்த்தா தான் அதோட உண்மை உங்களுக்கு புரியும். பட் என்னென்னா நிறைய பேர் இருக்காங்க, பணம் இருக்கும், புருஷன் முன்னாடி பேச மாட்டாங்க, பிள்ளைங்களை அடிப்பாங்க, அது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து ரிவர்ஸாக வாழ்ந்து பாருங்கள், பணம் வருதா இல்லைன்றது எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? அது என்ன சார் தீர்வு? ஆமா, அதாவது உங்களுக்கு வந்து கிழக்கு வடக்கு வந்து காம்பவுண்ட் இல்லாம இருந்து, ஜன்னல் இல்லாம இருந்து, வடமேற்கு ப்ராப்ளம் இருந்து, தென்மேற்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இஷ்யூஸ் வருமா? உங்களுக்கு கிழக்குல வடக்குல ஜன்னல் இருக்கா? இருக்குங்க சார். காம்பவுண்ட் இருக்கு, கிழக்குல இருக்கு, வடக்குல வந்து வாசல் இருக்கு. இல்ல, வடக்குல ஜன்னல் இருக்காமா? இல்லீங்களே. அப்புறம் இது நாளுக்குள்ளதாமா உங்க பிரச்சனைக்கான தீர்வுமா? அப்ப நீங்க வந்து மெட்ராஸ்க்கு ஒதுக்கு போறமா ஒரு கடன் வாங்கியாவது ஒரு நல்ல தெருக்குத்து இடம் வாங்க, அதுல ஒரு குடிசை போட்டா கூட இதுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமா? நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா, அகே நான் சொல்கிறேன், திருவொற்றியூர் வடிவுடையம்னு ஒரு மிக சிறந்த கோவில்மா, அது செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். அது காலையில் வந்து அந்த கோபூஜை நேரம் எப்போ நீங்கள் விசாரித்து 6-7 அந்த கோயிலில் போய் அந்த வடிவுடையம்மனை பிடிச்சிங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஜோதி. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கீதா பேசுறேன் மேடம். கீதாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. கீதா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், சார்கிட்ட பேசுறேன். கீதாமா, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சார்கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. கீதா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார. வணக்கம் சார், உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நம்ம சரண்யாக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருமா? நீங்க தலைவியா இருங்க, நான் வந்து பொதுச்செயலாளர் ஆயிடுவோமா? கண்டிப்பாங்க சார். ஏங்கன்னா எங்களோட சந்தேகங்களை அங்க உட்கார்ந்துட்டு அவங்க கேக்குறாங்க சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இல்ல, நானும் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கேமா, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு இன்டெலிஜென்ட் காம்பியர்மா. நான் நெவர் ஒர்க்டு, ஐ ஷுட் தேங்க் புதியுகம் ஃபார் தட் மா. ஓகே சார், உங்ககிட்ட கேக்குற கேள்விகள் 1000 இருக்குங்க சார். ஆனா நேர்ல கண்டிப்பா உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப பிரியங்க சார். ஆனா கண்டிப்பா உங்களை சந்திப்போங்க சார். நல்லதுமா, கண்டிப்பா இறைவன் அதுக்கான வாய்ப்பை கொடுப்பாருமா. உங்களையும் உங்களை போன்ற ஒரு சகோதரி கண்டிப்பா கூடிய விரைவில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குங்க சார். உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும் போதும். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து வீடு கட்டணும்னு ரொம்ப பிரியுங்க சார். இந்த வருஷத்துக்குள்ள கட்டிடுவேன்னு நான் January 1st முடிவு எடுத்திருக்கேங்க சார். சரிம்மா. கடவுளுக்கு நன்றி சொல்லி டெய்லி எழுதுங்கம்மா, ஒரு 10 வாட்டி எழுதுங்க. இது 100% நீங்க வந்து கட்டுவீங்க. நானே உங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்குறேம்மா. நீங்க ஆண்டாள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயமா. அது வந்து நீங்கள் அந்த நீங்கள் ஆண்டாளை வந்து ரசித்து பார்த்தா போது கசிந்து உருகி வந்து ஆண்டாளோட நீங்கள் வந்து ஒன்றா ஆயிடுங்க. அந்த ஆண்டாலே உங்கள் வீட்டில் வந்து பர்மனெண்ட்டாக குடியிருக்க மாதிரி சகல சௌரியங்களோட நல்லா இருப்பீங்கம்மா. அந்த ஆண்டாளை லவ் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கும். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி கீதா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? நேர்ல பாக்கணும், ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியல சார். சரிம்மா.
எனக்கு நான் கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன். கேலண்டர் நேர்ல வந்து வாங்கி சொன்னாங்க, என்னால அன்னைக்கு வர முடியல சார். ஆனா அன்னைக்கு அந்த டைமிங்ல கோயிலுக்கு வந்திருந்தேன், எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, 5:10 ட்ரெயினுங்க, நான் அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம் சார் அங்க இருந்து. இல்லம்மா, நீங்க இந்த 30ஆம் தேதிக்குள்ள வாங்கிக்கலாம். சாத்தூர்ல பிரவீன் இருக்காரு, அப்புறம் பாலா வரதா பாலசுப்ரமணியன் வந்து கோயில்பட்டுல இருக்காரு, யார்ட்ட வேணா வாங்கிக்கலாம். நீங்க நானும் வாங்கிக்கலாமா சார்? ஆ, வாங்கிக்கலாம், சாத்தூர்ல வாங்கிக்கலாம், மெயின் ரோட்ல இருக்குமா? மேட்ச் ஃபேக்டரி. ஆமா ஆமா, சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நேர்ல பாக்கலாம்னா எப்படி சார்? ஆமா, நீங்க உங்க கேள்வி கேளுங்க. நான் ஒரு சாதாரணமா, நீங்க போனா பாக்கலாம். உங்க கேள்வி என்ன சாந்தி? இல்ல இருந்தாலும் என்னோட ஒரு ஆசை நேர்ல பாக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா பாத்துருமா, நீங்க ஒரு அட்ரஸ் கொடுங்க, நானே உங்க வீட்டுக்கு வரமா. உங்களை எந்த எதிர்பார்ப்பு இல்லாம உங்க பிள்ளைங்களை பாத்துட்டு போறேன். உங்க கேள்வி என்ன சாந்தி? சார், நீங்க சாய்பாபா கோயிலுக்கு போக சொல்லிருந்தீங்க, ஈவினிங்கா மார்னிங்கா சார்? காலையில ஈவினிங்மா, அதுவும் செவ்வாய்க்கிழமை 6 to 7 தான்மா. அம்மாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப சிறந்ததுமா. நீங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க பின்பற்றலாம். பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க. வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க சார். தவறு. முடிஞ்சா டைல்ஸ் யூஸ் பண்ணுங்க, மொசைக் யூஸ் பண்ணுங்க, இல்ல சிமெண்ட் தரையா வச்சுங்க. ஒன்னும் அது வந்து ஆரோக்கியத்துக்குரிய விஷயம் சார். கிரானைட் மார்பிள் அவாய்ட் பண்ணுங்க. நான் நல்ல கேள்வி கேட்டு நன்றி சார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இப்ப வந்து நேர்கள் வந்து கேள்வி கேட்கும் போதோ இல்ல அவங்க வீட்டை பத்திய ஒரு அமைப்பா இரண்டு வரிகள் சொல்லும் போதே நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்க, உங்க வீட்டுல ஒரு ஆண் இரண்டு பெண்களா, இல்ல வந்து 3 ஆண்கள் 1 பெண்ணா, யார் ஜாஸ்தி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கரெக்டா கணிச்சு சொல்றீங்க. அதுக்கு முக்கவாசி அவங்களும் வந்து ஆமான் தான் சார் சொல்றாங்க. இது எந்த அமைப்புல நீங்க வந்து கணிக்கிறீங்க? சரி, இதுல வந்து எப்படி கணிக்கிறன்றதுன்றது செகண்ட் கொஸ்டின். இதுக்கு வந்து பேஸ் பார்த்தா முதல் விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தா, இது கோவில் இருந்து எடுக்கக்கூடிய டேட்டா தான். இப்ப நம்ம வந்து உலக புகழ்பெற்ற சிவன் கோயில் சென்னையில்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன். ஆனால் அது வந்து அந்த கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து சிவன் கோயில், தியாகராஜ சுவாமியோ ஆதிபுருஷன்ற பேர் சொல்லப்படல. இப்போ நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில்னு சொல்கிறோம், அங்கே வந்து சிவகாமி அம்மா சிவகாம சுந்தரின்னு நம்ம சொல்கிறதில்ல. இப்போ இதே வந்து நம்ம மதுரைனா மீனாட்சிமன் சொல்கிறோம், அங்கே சொக்கநாதர்னு நம்ம பேர் நம்ம சொல்கிறதில்ல. அப்போது இது ஸ்ரீரங்கம்னா ரங்கநாதர் சொல்கிறோம், அங்கே ரங்கநாயகி பேர் சொல்கிறதில்ல. ஸ்ரீலிபுத்துனா ஆண்டாள்னு சொல்கிறோம், ஆனால் அங்கே வந்து 56வது திவ்ய தேசமான அந்த பெருமாள் பேர் வடபத்ர சாயி, இல்லை ஆண்டாளோட கணவரோட பேர் ரங்கம்மன்னார், அந்த ரெண்டு பேரையும் நம்ம சொல்கிறதில்ல. அப்போது இதில் வந்து என்ன விஷயம்னா, ஒரு இடம் எப்படி வந்து புகழ் பெறுறது, ஆணாலையா பெண்ணாலையான்றது. ஸோ இது மாதிரி டேட்டா வச்சு தான் நம்ம கோயிலில் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். இதே விஷயத்தை அவங்க கேட்கக்கூடிய ஒரு துணி வச்சு, அவங்க சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தை வச்சு நம்ம வந்து டெஃபினட்டாக சொல்லிடலாம். அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கா இல்லையா, கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா, ரெண்டாவது வந்து எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கும். அவங்க பெண், நேற்று ஒரு லேடி சொல்கிறாங்க திருப்பூர்லேருந்து, நான் சொல் நான் தாங்க டாமினன்ட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து அவர் பேசவே மாட்டார்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் அந்த விஷயங்கள்லாம். இது ஒரு இது வந்து இதுதான் நான் என்னை பொறுத்திருக்கும் ஆண்டாள்வாசோட சிறப்பு, நான் அதோட ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இது கேட்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, உங்களுடைய தனித்துவம் இது அப்படின்னு சொல்லலாம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தெற்கு வந்து கிழக்கு ஒட்டி இருக்கணும் சார் வாசல். தெற்கு பார்த்த மாதிரி சற்று, அது வந்து சார் கொஞ்சம் தொழில் தான், ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கேங்க. என்ன என்ன கடை வச்சிருக்கீங்க? ஸ்டேஷனரி சார். ஸ்டேஷனரி ரொம்ப நல்ல கடையாச்சு சார், நல்ல பிசினஸ் ஆச்சு. வடகிழக்கு தென்மேற்கு தான் ப்ராப்ளம் சார். நீங்க வீட்டுல வடகிழக்கு தென்மேற்கு திருத்துங்க, கடையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சார். அன்பான வாழ்த்துக்கள் ராஜ்குமார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பண்டூட்டில இருந்து ஒரு ராமலிங்க ரெட்டியார் பேசுறோம். சாருக்கு ரொம்ப தெரியும், சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார் கேளுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க ரெட்டியார் சார். வணக்கம் சார், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க சார். உங்க கேள்வி கேளுங்க சார். சரிங்க சார், நான் இது சில கேள்விக்கு பதில் அனுப்பிச்சு எஸ்எம்எஸ்ல அனுப்பிச்சோம்.
அதுக்கு காலண்டர் வந்து அவர் சென்னையில தான் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார் சுப்பிரமணிய சார். இல்ல அப்படிலாம் இல்ல சார், நெய்வேலியில பாக்கியலட்சுமி இருக்காங்க, உளுந்தூர்பேட்டில ஸ்ரீரங்கம் இருக்காங்க, ஆலம்பாடியில வந்து வெங்கட் இருக்காரு, அவரு ஒரு மிகப்பெரிய உங்க மூணு பேருமே பெரிய வாஸ்து கன்சல்டன்ட், நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம் சார். சரி சார், கொஸ்டின் சார், தெற்கு பார்த்த வீடு சார், தென்மேற்கில் ஓவர் டேங்க், வடமேற்கில் டாய்லெட், தென்கிழக்கில் இபி சம்பந்தமான கேள்வி கேளுங்க சார். இந்த விவரிப்பு வேணாம் சார், உங்க கேள்வி கேளுங்க. அதான் சார் வந்து அடுத்தது சரி ஓகே சார், கிழக்குல வந்து பொது சுவர் இருக்கு சார், அது ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா? கிழக்குல பொது சுவர் இருக்குன்னா அந்த வீடுக்கு வந்து நம்ம வந்து எப்படின்னா வந்து ஒரு கார் ஓட்டுறோம், அந்த கார் கண்ணாடி நம்ம முன்னாடி இருக்க கண்ணாடியில கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம ஓட்டுற மாதிரி தான் சார். ஸோ அதுக்குள்ள வந்து வாஸ்து பத்தி பேசுறதே வேஸ்ட் சார். நல்ல கேள்வி கேட்டு நன்றி ரெட்டியா சார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க. திருச்செங்கோட்டுல இருந்து யாருமா பேசுறீங்க? லதா பேசுறேங்க. சொல்லுங்க லதா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. லதா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்கம்மா சார். எங்க வீட்டுக்காரர் பேர் விஜயகுமாருங்க, பரணி நட்சத்திரம். வீடு எப்ப கட்டுவோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், அதுக்காக தான் சரி கேக்கலாம் பண்ணுங்க. அவர் என்ன வேலை பாக்குறாருமா லதா? அவரு வண்டி இருக்குங்க, வண்டி பாத்துட்டு தான் இருக்கிறாரு. ரிக் வண்டிங்க, அவர் மேனேஜரா இருப்பாரு. இப்ப அந்த கீதா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க, அவங்க பேசுறது கேட்டீங்களா? தவறான முறையில வந்து நீங்க பதிவு வைக்கிறீங்க, நீங்க உங்களை மாத்துவீங்கம்மா. உங்ககிட்ட நிறைய நெகட்டிவிட்டி இருக்குமா, உங்க வீட்டுல தென்கிழக்கு ப்ராப்ளம் உள்ள வீட்டுல இருக்கீங்க. சோ தென்கிழக்கு ரெக்டிஃபை பண்ணுங்க, நீங்க பெட்டர் ஆவீங்க. நீங்க பெட்டர் ஆனீங்கன்னா மிக பிரம்மாண்டமான நல்ல அழகான ஆண்டாள் வசதியில வீடு கட்டி சந்தோஷமாக வாழ முடியும்னு நான் உறுதியளிக்கிறேன். நன்றி மகா அழைத்ததுக்கு. அழைப்பிற்கு நன்றி சார். அதி அற்புதமான ஆண்டாள் கேலண்டர் பெறுவதற்கான இன்றைய நேர்களுக்கான கேள்வி. இந்த கேலண்டர் பெறுவதுக்கு முன்னாடி அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டாள் கேலண்டர் நான் வந்து கோயில் எல்லாருக்கும் கொடுத்தேன். இது ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் வந்து ஒரு 6000 கேலண்டருக்கு மேல நான் வந்து இந்த கேள்வி வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இதுல ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, என்ன சார் அந்த கேலண்டர் பின்னாடி வந்து ராகுகாலம் யமகண்டலாம் இல்லை, வாஸ்து நாள் கிடையாது, எதுவுமே இல்லை, விடுமுறை நாள்லாம் கிடையாது, நீங்கள் போய் திருப்பாவை போட்டிருக்கீங்களேன்னு சொன்னேன். அட இப்போ அட நான் ஒன்றே சொன்னேன், நான் இப்படியே தான் சொன்னேன் சார், நான் உங்களை வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டு நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்டாள்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், ராகு காலத்துக்கும் எம்மகண்டத்துக்கும். எவ்வளோ நாள் தான் ராகு காலம் எம்மகண்டம் அந்த குளிகைன்னு பார்த்துட்டு உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்க போகிறீங்க? எவ்வளோ நாள் தான் அந்த வந்து பரிகாரங்கள் நம்பி வந்து நீங்கள் வீணாக போக போகிறீங்க? திருப்பாவை படித்தாலும் நல்லா இருப்பீங்கிறது தான் அதை கொடுத்தேன். நான் உங்களுக்கு கொடுத்ததுக்காக மிகப்பெரிய மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறேன். அப்போது இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த ஆண்டாள் கேலண்டர் சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டாள் வந்து அந்த பெருமாளே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த ஆண்டவனே ஆண்டவள் ஆண்டாள்னால அவருக்கு பேர் ஆண்டாள். அவள் கேலண்டரு ஒரு விஷயம் நமக்கு வருது, ஒரு வெற்றி பெற்று வருது, அது ஒரு மங்களாசனத்து வருது, அந்த ரெண்டு பாசுரங்கள் எக்ஸ்ட்ரா பாசுரத்தோடு வருது அப்படின்னு சொன்னால் முன்னாடி அது வந்து கிடைக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட்டு. அப்போ அந்த வகையில் அந்த கேலண்டரை வந்து நீங்கள் ஒரு பொக்கிஷமாக எடுத்துங்க. இன்றைக்கி வந்து அதுக்கான கேள்வி என்னென்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் எத்தனாவது திவ்ய தேசம், அந்த திவிதேச பெருமாள் பேர் என்ன அப்படின்றத என்னோடய கொஸ்டின். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக இப்போ அனதர் 3 hours சேலத்தில் இருப்பேன். சேலம், கரூர், தஞ்சாவூர் எங்கே இது மாதிரி போகிற இடத்துல, திருச்சி எங்கே இருந்தாலும் அந்த வாங்காதவங்க தயவுசெய்து வந்து கேட்டு வாங்கி, ஈரோடு எங்கே இருந்தாலும் எனக்கு கேட்டு வாங்கிக்கங்க. இது 31st அப்புறம் நான் கண்டிப்பாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். இதுக்கு வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா சார், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறப்பான தகவல் பகிர்ந்துட்டீங்க, வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய விளக்கம் கொடுத்தீங்க, வாஸ்து குறித்த தகவல்களும் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு இந்தியன் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்ம எதிரி அழியை 80,000 crore ஒதுக்கியிருக்காங்க, நாம் வாழ விவசாயத்துக்கு 4,000 crore ஒதுக்கியிருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு தவறான அணுகுமுறை. அதாவது வந்து விவசாயம் அழிந்து விவசாயம் மறந்து நம்ம ஒரு நாடு ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த பிளாட்டாக வாங்கி வீடு கட்டாமல் நம்ம வந்து சம்பாதித்து அட்லீஸ்ட் 1 acre பூமியாவது நமக்குன்னு சொந்தமாக விவசாய பூமி இருக்குன்னு நினச்சி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இஸ்ரேல் எப்படி பண்ணாங்களோ அதே போல் நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா விவசாயத்துக்கு எந்த காலத்தையும் அழிவு கிடையாது. இது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. நான் அதை பண்ண வைப்பன்றது வந்து நான் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இயங்கியிருக்கோம் ஒரு குழுவாக. ஸோ மேபி நான் இது சம்மந்தமாக பல விஷயங்கள் என்ன அடுத்த வாரம் சொல்கிறேன். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கொதாய நித்தியமங்கலம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா அப்புகளும் ஆண்டாளுக்கே ஜெயஹிந்த். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்தும் அதில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான பரிகார முறைகளை குறித்தும் தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிட பரிகார ஆராய்ச்சியாளர் திரு அஸ்வத் சங்கர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9595. வணக்கம் வணக்கம் சார். ஒவ்வொரு மனிதனும் தேடுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க மகிழ்ச்சியான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை இல்லைங்களா? இது இரண்டும் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா தான் பலருக்கும் இருக்கு, ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது இரண்டும் பெறுவதற்கான வழிமுறைகள் எங்களுக்காக விளக்கி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். மகிழ்ச்சி, மனநிறைவு இரண்டு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். தன்னுடைய ஜாதகத்தில் வந்து தனக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது, எந்த விதமான யோகங்கள், எந்தெந்த காலகட்டங்களில் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. உதாரணமாக குரு தசை வருது நல்லாயிருக்கும், ஓகோன்னு இருக்கும்னு நினைப்பாங்க. ராகு தசையில் ரொம்ப கஷ்டப்படுவோம்னு நினைப்பாங்க. அதெல்லாமே தவறான ஒரு கருத்து. அதாவது தசாநாதன் என்பது அந்த ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் இருக்குது, எந்த லக்னத்தினுடைய எத்தனாவது இடத்துல இருக்குது, ஆறாம் இடமா எட்டாம் இடமாட்டதை பற்றி பார்க்கணும். அதனால் தன்னுடைய ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, அப்போ அவயோக கட்டங்கள் வரக்கூடிய காலங்கள் வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த காலகட்டத்திலே நம்ம எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அவங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய வழக்கங்கள் முக்கியமான விஷயம். பாரம்பரியத்தில் நம்முடைய மூதாதையர் செய்த விஷயங்கள் என்ன, அவங்களுடைய வழிபாடுகள் என்ன, அவங்களுடைய வந்து தெய்வங்கள் என்னென்ன வழிபட்டாங்க, சம்பிரதாயங்கள் என்ன, சடங்குகள் என்ன. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து முக்கியமான பெற்றோர் என்ன செய்யணும்னா, தன்னுடைய குழந்தைக்கு என்ன விதமான விதத்தில் வளர்க்க வேண்டும், அந்த கல்வி என்ன கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் எந்த தொழில் தேவை, அப்புறம் திருமண காலகட்டங்களை எப்பொழுது செய்ய வேண்டும், என்ன மாதிரியான திருமணங்களை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து என் பெண்ணுக்கு 22 வயசாயிடுச்சு, 23 வயசாயி, உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசரப்படுறாங்க. உங்களுடைய பெண்ணுடைய ஜாதகத்திலே லக்னத்தை சனி பார்த்தால் 24 வயதிற்கு முன்னால் திருமணம் செய்யக்கூடாது. அதே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் 30 வயதுக்கு முன்னால் திருமணம் செய்யக்கூடாது. இது வந்து பொதுவான ஒரு விதி. ஆனால் என்ன பண்ணுறோம், 24 வயசுனா 22 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய பேலன்ஸ் 2 இயர்ஸ் 24 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அப்புறம் பாரம்பரியத்தில் உள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள் நாம் அதை டீவியேட் பண்ணவே கூடாது. கண்டிப்பா சார், முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தவற்றை வந்து சரியாக பயன்படுத்துவது ரொம்ப சாலச்சிறந்தது. தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கங்க, என் பேர் பாரத், தருமபுரியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/7/1994. பிறந்த நேரம்? 1:40 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம். பாரத் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு 1 இயரா ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு தான் கேட்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க, உங்களுடைய ஜாதகப்படி நீங்க கேட்கின்ற நேரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சார்? சார், நான் தருமபுரி சார், கோச்சிங் வந்து வேலூர்ல இருக்கேன் சார். வேலூர்ல இருக்கீங்க. நான் சொல்ற கோயில நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அந்த கோயிலுக்கு போங்க. காற்ற சுந்தர ஈஸ்வரர் கோயில் அப்படின்னு, காற்ற சுந்தர ஈஸ்வரர் கோயில் அப்படின்னு, இது வந்து மயிலாடுதுறைக்கிட்ட இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கூறி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தொழில் அமைய வேண்டும் என்று கூறி நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அதிலிருந்து 48 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் அமையும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, அவங்க பெயர் என்ன? விளக்கம் கொடுப்பாரு, கேட்கலாம். இந்த பெண்ணை பொறுத்தவரை கவலைப்படாதீங்கம்மா, இது காதல் திருமணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு.
நீங்கள் வந்து வள்ளியூர்ன்ற ஊர் இருக்குது, கூடங்குளம் அனல் மண் நிலையம் இருக்குது, அந்த நாகர்கோவில் பக்கத்தில். அங்கே வந்து விஜயாபதி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்கு உங்களுடைய மகளை அழைத்து சென்று அங்கே வந்து ஒரு நவ அபிஷேகம்னு ஒன்று உண்டு, அந்த நவ அபிஷேகத்தை செய்துவிட்டு வாருங்கள். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு வந்து காதல் திருமணம் கிடையாது என்பதை உறுதியாக கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பன்னூட்டில இருந்து பேசுறேன், எனக்கு தான் கலக்கணுமா? உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க டேட் ஆஃப் பர்த் சார்? மூதாதையருடைய சாபம் இருக்கும், மூதாதையர் சாபம், பித்ரு சாபம், பித்ருனுடைய கோபம், இந்த மோட்சமடையாத பிரேத சாபம், இந்த மாதிரி நிறையங்கள் இருக்கு. இந்த கான்செப்டை வந்து யாரும் பார்க்காம செவ்வாய் தசை, ராகு தசை, ரெவ்வாயனுடைய எட்டுல இருக்கு, ஆறுல இருக்கு, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம், இதற்குள்ளேயே நீங்க கான்செப்டுக்குள்ள போயிட்டே உட்காந்துருக்காங்க. முதல்ல வந்து நம்முடைய பாத் என்னவோ அதை வந்து கிளியர் பண்ணணும். கர்மா அப்படிங்கறத வந்து ஒன்று அஞ்சாம் இடம், ஒன்பதாம் இடம் அது மட்டும் பார்க்கறது கிடையாது. நம்முடைய மூதாதையர்கள் வழியில் எந்த விதமான துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த துர்மரணங்களை நாம் எப்படி தீர்வு செய்வது, அதற்காக உள்ள பரிகாரங்கள் என்ன, வழிபாடு முறைகள், பரிகாரம் வழிபாடு முறைகள் என்ன, எங்களுக்கு வந்து இந்த கர்மா இருக்கு அப்படிங்கறத நாங்க எப்படி கண்டுபிடிக்க? கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டு கொடுக்கும்போது சூரியனோட ராகுவோ சந்திரனோட ராகுவோ இணைந்து இருந்தாலோ, அல்ல மாந்திங்கிற கிரகம் ஒன்று முக்கியமான கிரகம் உண்டு. இந்த மாந்தியை வைத்து மூதாதையருடைய கர்மா என்ன, அவர்கள் வழியாக வந்த தோஷம் என்ன, நான் அவங்க பண்ணது நான் என்ன பண்ணதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க சொத்து வச்சுட்டு போனால் அந்த சொத்து அனுபவிக்கக்கூடிய இது நம்ம சந்தோஷமாக போய் கேட்குறோம். அதே மாதிரி அவங்க வச்சுட்டு போன கர்மாவையும் நம்ம வந்து எடுத்து அதை கிளியர் பண்ணக்கூடியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அதுக்கு முக்கியமான வழிபாடு ஒன்றை நான் அழுத்தி சொல்கின்றேன், திலகோமம். இந்த திலகோமம்ன்றது பார்த்தீங்கன்னா ஜாதத்தை வைத்து எட்டு விதமான திலகோமம் இருக்குது, எல்லாரும் போய் அப்படியே போய் பார்க்கணும். அதே மாதிரி சர்ப்பதோஷம்னு எல்லாரும் போய் சர்ப்பத்துக்கு வந்து காலகஸ்தி போகிறேன் இல்லை, எட்டு விதமான சர்ப்பதோஷங்கள் இருக்கின்றது. அதில் கார்கோடகையன் என்றதான் மிக மிக கடுமையான தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த மாந்தியுடைய நிலை ஜாதகத்தில் கண்டிப்பாக மாந்தியை போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் மாந்தியன்ற நிலையை வைத்து சூரியனோட ராகுவோ சந்திரனோட ராகுவோ மற்றவங்களோட கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்திலே இறந்து போன ஆத்மாக்கள் என்ன என்ன, அதில் வந்து மோட்சமடையாதவர்கள் எத்தனை பேர், அதில் வந்து துர்மரணமானவர்கள் எத்தனை பேர், அந்த கர்மாவை முதல்ல கிளியர் பண்ணாலே ஜாதகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். என்னுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தில் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் கோயிலில் போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணுறேன் அந்த அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றத விட முதல் விஷயம் வந்து பித்ருதோஷம் அதை நிவர்த்தி செய்து குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அன்னதானம் செய்யும். இந்த ரெண்டு விஷயத்தில் தான் வாழ்க்கையினுடைய அடிப்படையான விஷயத்திலேருந்து நம்ம வந்து பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மதுரையில இருந்து யார் பேசுறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? சரிங்கம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி. தீர்வுகள் கொடுப்பாரு, கேக்கலாம். உங்க குடும்பத்துல உங்களுடைய மாமனார் வழியில யாருமா துர்மரணமானது, ஒரு கர்ப்பிணி பெண், குழந்தை பிறந்தவன் இறந்தது யாருமா? மனநிலை பாதிக்கப்பட்டு உங்க மாமனாருடைய அப்பா அவருடைய வழியில வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்திருக்கணும் திருமணம் ஆகாமல். அந்த மூன்று பேருடைய இதுல வந்து உங்களுடைய குடும்பத்துல அந்த சாபங்கள் பித்ரு தோஷங்கள் இருக்கு, அதை கண்டுபிடிங்க முதல்ல. இருக்குல்ல, அதை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்குரிய பரிகாரங்களை ராமேஸ்வரத்துல போய் செய்யுங்க. அது செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து 48 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த தரித்திர நிலை நீங்கி சுபிட்சமான நிலை உடனடியாக வரும். அழைப்பிற்கு நன்றி. மாமனாரோட வீட்டுக்கு அப்பா வந்து அதிகமா இருக்கு, அதற்குரிய பரிகாரத்தை ராமேஸ்வரத்துல போய் திலகோமன் ஒண்ணு இருக்கு, அதை பண்ணி முடிச்சுட்டு வாங்க, நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும்.
அழைப்பிற்கு நன்றி. சார், பிள்ளைகள் என்னதான் பெற்றோர்கள் வந்து திட்டினாலும் சாப்பாடே போடாம இருந்தா கூட தாய் தந்தை என்பவர்கள் யார் சார்? அன்பின் ஸ்வரூபம் இல்லையா? இளகின மனது கொண்டவர்கள், தன்னுடைய பிள்ளைகள் தன்னை வருத்தினாலும் கூட அவர்கள் சிறந்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தானே பெற்றோர்கள். அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவங்க சாபம் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு? நீங்க நினைக்கிறது வந்து பிராக்டிக்கலா வந்து இங்க இருக்கக்கூடிய தாய் மகன் இந்த அன்பு மனைவி கணவன் இதெல்லாம் வந்து உறவுகள்லாம் இந்த எர்த்துக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு. இந்த எதையை விட்டு அந்த ஆன்மா வெளியே போன பிறகு அதற்கென்ற ஒரு நிலையிலே அது துன்பப்பட ஆரம்பிக்கும். அது துன்பப்படுவதற்கு அது போக வேண்டிய வழி என்று சொல்லுகிறது. நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல மிக அருமையான ஒரு கேள்வி. அவர் போகக்கூடிய நேரத்திலே அது அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும், அந்த ஆன்மா அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகிலேயே செய்ய செய்து விட்டு வந்த பாவங்கள் எல்லாம் அனைத்தையும் கடந்து விட்டு செல்ல வேண்டும். அதற்கு உரிய விஷயங்கள் இப்போ நம்ம இடத்துக்கு போறோம்னா அதுக்குரிய விஷயத்தோட போய் நிற்கிற போவோம். ட்ரெயினில் போறோம்னா ஒரு டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போற மாதிரி அதுக்கு அவங்க பயணப்படுத்துவதற்கு தேவையான விஷயங்கள் என்ன? எள் நெல் இரண்டையும் வைத்து உரிய காலகட்டத்திலே திதி அப்புறம் வந்து தர்ப்பணம் அப்புறம் திலகோமம் இவற்றையெல்லாம் செய்து அதை நிறைவுபடுத்தி அதனுடைய வாழ்க்கையில் அந்த ஆன்மா செல்வதற்கான பாதையை நாம் வகுத்து கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த மாதிரியான பாதையை வகுத்து கொடுத்து விட்டால் அவர்கள் வந்து நம்மை ஆசீர்வாதித்து விட்டு சென்று விடுவார்கள். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ பாசம் பாசம்லாம் இங்கே உலகத்தில் இருக்க வரைக்கும் தான், என்ன தெரியும் உனக்கு தெரியும், அண்ணன் தம்பி தக்கா தங்கச்சி மனைவி கணவன் குழந்தைகள்லாம் இதை மேல் விட்டு சென்று விட்டால் அவர்கள் அந்த துன்பமான உலகத்திலிருந்து செல்வதற்கு என்ன பண்ணுவது என்ன செய்வது என்பதை தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்தும் அதில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான பரிகார முறைகளை குறித்தும் நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட பரிகார ஆராய்ச்சியாளர் திரு அஸ்வத் சங்கர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? திருப்பூர்ல ஜெயா பேசுறேன். ஜெயாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க பெயர் முகில் ரெஜினா. ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. உத்தராத நட்சத்திரம் மகர ராசி, 15/6/2014 பிறந்தாங்க. சரிங்கம்மா, என்ன கேக்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? எப்படி படிப்பாங்க என்ன அத பத்தி கேக்கணும் பாப்பா. எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு கேக்கலாம். கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் தடங்கள் இருக்க மாதிரி தெரியுதுமா? அதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆமா சார், பரிய ஸ்கூலுக்கு போறதுனாலே அழுதுட்டு இருக்கு பாப்பா. ஆமா, ஆனால் படிப்பில் ஒரு தடங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த குழந்தைய திருச்செந்தூருக்கு கொண்டு போங்க. திருச்செந்தூரில் கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு வழிமுறை வழிபாடு முறை இருக்குது. அதாவது கோயிலில் கொடுத்து வாங்குறது, தவிடு கருப்பட்டிக்கு கோயிலில் குழந்தைய கொடுத்து வாங்குறதுன்னு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி குழந்தைய வந்து கோயிலில் தத்து கொடுத்து வாங்குங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேற்கு பார்த்த விநாயகர், உங்கள் ஊரில் வந்து மேற்கு பார்த்த விநாயகர், அப்படி வீட்டில் அந்த ஊரில் இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே ஒரு விநாயகரை வந்து மேற்கு பார்த்து வச்சு அவருக்கு முன்னாடி வந்து அதிகாலையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கல்கண்டு வைத்து அந்த விநாயகருக்கு வந்து ஒரு கற்பூரத்தை காட்டி இந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லுங்கள். உங்களால் முடிந்தால் வந்து விநாயகருடைய அஷ்டோத்தரத்தை படியுங்கள். கொஞ்சம் அருகம்புல் வைங்க. தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய படிப்பு நல்ல முறையிலே ஒரு ஒரு திருப்பு முறையாக அமையும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம், ஈரோடு மாவட்டம் மேடம். அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? ஈரோடு மாவட்டம் பார்த்த சாரதி மேடம். பார்த்த சாரதி சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. என்னுடைய ராசி தனுசு ராசி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம். என்ன சார் பாத்தீங்கன்னா 22/5/1981. ஓகேங்க சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? ஆறுமுக சுவாமி ஜீவ சமாதி இருக்கு தென்காசி பக்கத்துல, தென்காசி செங்கோட்டை கிட்ட ஆறுமுக சுவாமி ஜீவ சமாதின்னு. அந்த இதுக்கு நீங்க தென்காசியில கேட்டாலே யாரும் சொல்லிடுவாங்க. ஒரு முறை அந்த சமாதிக்கு சென்று அங்க நின்று அங்க போய் கல்கண்டு மற்றும் உலக திராட்சையை வச்சு எனக்கு இந்த வேலையிலே வரும் அண்ணா மாற்றங்கள் வேண்டும் என்ன இருக்குன்னு சொல்லி இவங்க வேண்டிட்டு வாங்க. அது மாதிரி முடிந்ததுக்காக இந்த உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைத்த பிறகு எப்போ முடியுதோ அன்றைக்கி போய் ஒரு தமிழ் மாத பிறப்புக்கு முன்னால் சென்று அங்கே உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானத்திற்கான அரிசியை வாங்கி அங்கே கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே அந்த ஆறுமுக சாமி ஐயா அவருடைய அருளாசியுடன் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. அழைப்பிற்கு நன்றி.
சார், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க தேவையான பணம், இந்த சொத்து சுகம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காணல் நீர் மாதிரியே இருக்கும் இல்லையா? மற்றும் சிலருக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நின்றுட்டு இருக்கும். கடன் இன்றி பணம் போதுமான அளவு, அதாவது எவ்வளவு தேவையோ அதையும் தாண்டி கிடைப்பதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்மளுடைய இதுல வந்து முதல் விஷயம், நம்ம கர்மாவை நாம எந்த ஒரு வழிபாடு செய்யணும் இந்த விஷயத்தை செய்யாம உங்களால ஒர்க் பண்ணவே ஆகாது. என்ன சொன்னா உங்களுக்கு மூதாதையுடைய கர்மா, அதை நீங்கள் நிச்சயமாக அவங்க ஜாதகப்படி கண்டுபிடிச்சி ஆகணும். அதுக்கு உண்டான இந்த திலகோமங்களில் அந்த பரியாத வழிபாடுகளை ராமேஸ்வரத்தில் செய்யணும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு அவசியம். நிச்சயமாக குலதெய்வத்திலே சென்று, இந்த பிதற்கள் தான் அங்கே சென்று குலதெய்வமாக இருக்கிறார்கள். நாலாம் இடம் என்பது வந்து குலதெய்வம். இந்த நாலாம் இடம் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகன யோகங்கள், சொத்து சுகம், அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா தாய் வழி, எல்லாமே வந்து அந்த நாலாம் இடத்துல இருக்குது. அந்த நாலாம் இடம் தான் குலதெய்வம். ஸோ அந்த நாலாம் இடத்தின் அதிபதி வந்து இந்த குலதெய்வம் சரியாக இல்லை என்று சொன்னாலே உங்களுக்கு எதுவுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் முக்கியமாக நாலாம் இடத்துல மாந்தி என்கின்ற கிரகம் இருந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டே இருப்பான். அப்போ இதையெல்லாம் மீறி கடன் இன்றி வாழ்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம். கடன் இன்றி வாழ்வதற்கு இல்லை, கடன் இருக்கு அது வந்து நமக்கு வந்து சரியான முறையில் வந்து தீர்வு வரணும், அந்த கடன் அடையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை வந்து பசுமாட்டுக்கு இல்லை, எருமை மாடு, எருமை எருமைக்கு வந்து 48 எதிர்மறை வழிபாடுகள். அஸ்வசங்கரனுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே எதிர்மறை வழிபாடுகளாக தான் இருக்கும். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து செவ்வாய்க்கு போய் துர்கைக்கு ஏத்துன்ற மாதிரி இருக்காது. இல்ல, பசுமாட்டுக்கு ஏன் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா, காமதேனு 33 கோடி தேவர்களும் அந்த இறைவனும் அதற்குள் அடக்கம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம். பணம் வேணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கடன் அதிகமா இருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும் என்ன பண்ண முடியும்? ஏணி வேணுமே நமக்கு, ஒரு கிணத்துக்குள்ள போயிட்டோம், அதுல வெளியே வரதுக்கு ஏணி வேணும். அப்போ ஏணி வேணும் என்ன செய்யறது? அதுக்காக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடில் அஸ்வசங்கருடைய ஸ்பெஷாலிட்டியை வந்து மாற்று வழிமுறை அப்படிங்கிறது. இப்போ அந்த எருமைக்கு கொடுங்க, எருமைக்கு வந்து தொடர்ந்து அகத்திக்கரையை கொடுத்துட்டே வாங்க, 48 தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் தீர்வதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். கூடவே ஒரு அழகான தேவார பதிகத்தை சொல்லிக்கின்றேன். அந்த தேவார பதிகத்தை தினசரி காலையிலே வீட்டிலே தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்தால் படியுங்கள், இல்லைனா சீடியெலாம் இருக்கு அதை வந்து போட்டு கேட்கலாம், குறித்துக் கொள்ளுங்கள். இடரினும் தளரினும் என்று துவங்குகின்ற தேவார பாடல், இடரினும் தளரினும் என்று துவங்குகின்ற அந்த தேவார பாடலை படியுங்கள். அதற்கு அடுத்தாற் போல் வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த இரண்டு பாடல்களை மட்டும் தினசரி யார் ஒருவன், நான் மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறேன், பைரவாஷ்டகம் படிக்கிறேன், மகாலட்சுமி அஷ்டோத்தரம் படிக்கிறேன், மகாலட்சுமி மட்டுமே பிடிக்காதீங்க. இதுல வந்து வேற வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்னு புராணம், ஒன்று நிகழ்வுகள் என்று பெயர். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு, தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து நான் மேனகா பேசுறேன் மேடம். என் பொண்ணுக்காக கேக்குறோம். சொல்லுங்கம்மா, அவங்க பெயர் தக்ஷிணியா. அவங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. 20/6/2008 மேடம் அவங்க டேட் ஆஃப் பர்த். சரிங்கம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம்? தனுசுபவர் நட்சத்திரம். என்னம்மா கேக்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? உங்களுக்கு டிலேட் ஸ்பீச் எல்லாம் இருக்காங்க, அதை எப்படி சரி பண்ணலாம்னு தான் கேக்குறோம். குலதெய்வ வழிபாடில் குற்றம் இருக்கின்றது, குலதெய்வத்தினுடைய கோபம் இருக்கிறது. அவன் குலதெய்வம் எதுமா? எங்க ஹஸ்பண்ட் இருக்கு பக்கத்துலதான் இருக்கு. என்ன பேரு? வீரனார். வீரண்ணா? அதிகமா இருக்கு. உங்களுடைய மாமனார் வழியில வந்து ஒருத்தருக்கு வந்து இதே மாதிரி உடல்கள் ஒரு குறைபாடு இருந்திருக்கு, உங்க மாமனாருடைய அப்பா வழியில இருந்திருக்கு. அதனால நீங்க வந்து குலதெய்வ வழிபாட்டுல குற்றம் இருக்கு. அதனால முதல்ல நீங்க வந்து குலதெய்வருடைய வழிபாடை வந்து சரியான முறையில செய்து அது என்ன குறை இருக்கு, என்ன வந்து நேர்த்திக்கடன் வச்சிருந்தோம் அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போங்க. ஒரு அம்மன் கோயிலில் கொண்டு போயிட்டு என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் செய்யக்கூடிய பரிகாரம் இது வழிபாடுகளில் ஏதோ நான் வந்து செய்யணும்னு சொல்லியிருந்திருக்காங்க எங்க வீட்டில், அது செய்யாமல் விட்டுட்டாங்க, அது மறந்து போச்சு, அது என்னன்னு ஞாபகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி அந்த வெத்தலை பாக்கு கையில் வச்சுக்கிட்டு நேரம் அங்கே அந்த அம்பாள் முன்னாடி, அம்மன் முன்னாடி, அம்மன் அம்பாள் அம்மன் முன்னால் வணங்கிட்டு அங்க இருக்க பூசாரி கையில கொடுத்துட்டு அங்க ஒரு தீப மையத்தை வச்சுட்டு வந்துருங்க. அதுல இருந்து 11 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தில் என்ன குற்றம் என்று தெரியும். அதை நிவர்த்தி செய்யுங்கள். குழந்தைக்கு நிச்சயமாக பேச்சு வரும். முதல் மொட்டை எங்க போட்டீங்க? அங்க முதல் மொட்டை அங்க அம்மா வீட்டு கோயில்ல தான், முத்தையன் கோயில், அதுவும் அம்மா வீட்டு கோயில் இல்லையா?
இல்லையே தப்பாச்சே, மாமனார் வழியில உள்ள கோயில் தானே குலதெய்வம் தானே போடணும். நீங்க அப்படி இல்ல இல்ல, அது முதல்ல நீங்க முதல்ல அந்த குலதெய்வத்துக்கு வந்து முடிக்காணிக்கை செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேசுவதற்கான வாய்ப்பு குறைவு. நல்லா இருக்குங்களா? ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள் கேட்கறாங்க அவங்க குழந்தையை பொறுத்த மட்டிலும். அந்த குழந்தை போல நீங்க குலதெய்வத்து வழிபாடு சரி பண்ணாலே போதும், பண்ணீங்கனாலே வந்து அதனுடைய பாருங்க அடுத்த ஒரு 6 மாதத்துல அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில வந்து ஆரோக்கியம் கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமாக வரும். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம நேயர்களுக்காகவே ஒரு புதிய செய்தி பகிர்ந்துக்கோங்க சார். புதிய செய்தி, புதியவர்கள் நேயர்களுக்கான ஒரு புதிய பரிகாரத்தை சொல்றேன். இந்த பரிகாரம் சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிளா டே டு டேல உள்ளது. சம்பங்கி பூ. இந்த சம்பங்கி பூ பார்த்தீங்கன்னா இந்த திருமண நாளில் வந்து கணவன் இந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் வந்து சம்பங்கி பூ தான் அந்த காலத்தில் போடுவாங்க. இப்போ என்னென்னமோ ஜோதிக மாலை அந்த மாலை அப்படிலாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த சம்பங்கி பூவை எடுத்து நீங்கள் மாலையாக தொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம், எந்த இஷ்ட தெய்வம், இந்த பெருமானாக இருக்கலாம், யாரவனாக இருக்கலாம், இல்லை லக்ஷ்மியாக இருக்கலாம், யா விநாயகராக கூட இருக்கலாம், அந்த அவங்களுக்கு வந்து இந்த மாலையாக அணிவியுங்கள். அணிவித்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வணங்கி விட்டு செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, மேலதிகாரி இருக்கார் பார்க்க போகிறீங்க, அவர் எப்படி இருப்பாரோ என்ன சொல்லுவாரோ என்ன தெரியலேன்னா ஒரே ஒரு சம்பங்கி பூ எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உள்ளே போனீங்கன்னா அது நிகழ்வுகள் வந்து ரொம்ப கூலாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு கோர்ட்டு வழக்குகள் இருக்குது அப்படின்னாலும், இருண்ட சூழ்நிலை இருக்கின்றது அப்படின்னாலும், நீ சம்பங்கி பூ வச்சுட்டு போங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, போகும்போது சம்பங்கி பூ அதில் வந்து ஒரு மாலையை கட்டி உங்கள் வீட்டில் இருக்க விநாயகருக்கே போட்டு போங்க. அந்த சம்பங்கி பூவை நீங்கள் எடுத்து சென்றாலே நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்கள் இப்போ எடுத்து செல்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். வீட்டுக்கு போகிறோம், சாயந்தரம் மனைவி எப்படி இருப்பாளோ என்ன பிரச்சனை இருப்பாளோ அப்படின்னு நினச்சிங்கன்னா போகும்போதே ஒரே சம்பங்கி பூ பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. அது மாதிரி கணவன் வரப்போறாரு, எந்த சூழலில் வந்து 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ண போகிறாரு தெரியல, வீட்டில் வந்து அழகாக சமைக்க போவது கோர்த்து அதை உங்கள் வீட்டிலே வந்து ஒரு அம்பாளுக்கோ இல்லை விநாயகருக்கோ யாருக்காவது மாலையாக போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வையுங்கள். வீட்டிலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சுமூகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். நிச்சயமாக சம்பங்கிப்பு வந்து மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது இல்லையா? நீங்க ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, பரிகாரங்கள் குறித்தும் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.